வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் கால் வீங்கிறது ஜென்ரலி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி போது ஏன் கால் வீங்கிறதுன்னு சொல்கிறேன். சாதாரணமாக எல்லாருக்கும் கால் வீக்கம் வராது, ஸ்பெஷலி ஏர்லி ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக வீக்கம் வராது. சாதாரணமாக ஒரு லேடிக்கு வந்து ரத்த சோகை இருக்குது, அனீமியா அப்படிங்கிறச்சே அவளுக்கு ப்ரோட்டீன் சத்தும் குறையும். அப்போது அந்த ப்ரோட்டீன் குறையறச்சே அவங்களுக்கு வந்து கால் வீக்கம் ஏற்படும். அண்டு அது வந்து எடிமா மாதிரி, ஸ்பெஷலி ஆங்கிள், அந்த நம்ம காலும் அந்த ஃபுட்டும் சேர இடத்துல கணுக்கால் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வீங்கும். அப்போ அமைக்கி பார்த்தா அந்த அப்படியே அமுங்கும் அது. ஸோ அதனால் அந்த வீக்கம் வந்து சில அனீமியால் வருது. சம்டைம்ஸ் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி, கார்டியக் டிசீஸ் அந்த மாதிரி வரும்போது கூட அந்த கணுக்கால் வீக்கம் ஏற்படும். சாதாரணமாக அந்த வீக்கம் வந்தால் அது நார்மல் கிடையாது. அண்ட் ஸோ எப்போதுமே எதனால் வீக்கம், பிபி ஜாஸ்தியாக இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, என்ன அனீமியா இருக்கா, எதனால் அந்த மாதிரி இருக்குது சொல்லி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். சாதாரணமாக ட்ரீட்மெண்ட் சொல்கிறது நாங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அவசியம், காலை எலிவேட் பண்ணி வச்சுக்கணும், ஹீமோக்ளோபின் லோவாக இருந்தால் ப்ரோட்டீன் இன்கேக், ஃபோலிக் ஆசிட். எதனால் டீவார்மிங் பண்ணணும், பூச்சினால் கூட உங்களுக்கு சிவியர் அனீமியான் கால் வீக்கம் வரலாம். ஸோ டீவார்ம் பண்ணிக்கணும், பூச்சி மாத்திரை சாப்பிடணும். அப்புறம் ரத்த சுவைக்கு ப்ரோட்டீன், ஃபோலிக் ஆசிட் அண்ட் அயன் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாஸ்தியாக தான் நாங்கள் டோட்டல் டோஸுன்னு அயன் வந்து ட்ரிப் மூலம் ஐவி வழியாக கொடுப்போம். அவ்வளோ ஜாஸ்தி இல்லைன்னா இன்ஜெக்ஷன் வழியாக கொடுப்போம், அதுக்கும் அவ்வளோ அவசியம் இல்லைன்னா வாய் வழியாக கொடுப்போம். ஸோ எந்த மாதிரி அனிமியான்னு சொல்லி செக் பண்ணி டீவார்மிங் பூச்சி மருந்தும் கொடுக்கணும். அந்த சமயத்தில் மெடிசன்ஸ், ஸ்பெஷலி ப்ரெக்னென்சியாக இருந்தால் அந்த ஃபோலிக் ஆசிட் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் அயன் கண்டினியூஸாக த்ரூ அவுட் டெலிவரி மட்டும் எடுத்துக்கணும். ஆஃப்டர் டெலிவரி ஆல்சோ கண்டினியூ பண்ணணும். சும்மா அந்த ரத்த சோகை முடிஞ்சோம் அப்படின்னு நினச்சின்னா திருப்பியும் நீங்கள் அனிமிக் ஆகிடுவீங்க. ஸோ அது வந்து பேபி ஃபீட் பண்ணி முடிஞ்ச மட்டும் அந்த ஃபோலிக் ஆசிட், அயன் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இன் மில்க்கு என்ஷூர் அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம். ஸோ கால் வீக்கம் அங்கிறது வர்றது சும்மா கிடையாது. உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறச்சே, கார்டியக் டிசீஸ் இருதய ப்ராப்ளம் இருக்கிறச்சியும் உங்களுக்கு கால் வீக்கம் வரும். ஹைப்பர் ப்ரோட்டீனமியா புரத சத்து குறைச்சல் இருக்கிறச்சியும் கால் வீக்கம் வரும். ஏதாவது டியூமர், கேன்சரோ, சாதாரண கட்டியோ, ஃபைப்ராய்டு கட்டியோ அந்த மாதிரி வயிற்றுலேருந்து அது பெரிய ரத்த குழாய் அமுக்கினா அதனால் கூட கால் வீக்கம் வரும். ஸோ சும்மா எடிமான் வந்தால் சிம்பிளாக இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கக்கூடாது. எந்த என்ன காரணம், அது அனீமியால் கால் வீங்கியிருக்கா, சம் டியூமர் ப்ரெஷர்னால் கால் வீங்கியிருக்கா, ரத்த கொதிப்பே சக்கரை வியாதினால் கால் வீங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி, நான் ஓவர் எக்ஸர்ஷன் சும்மா நின்றுட்டே இருக்கிறதுனால கால் வீங்கியிருக்கா சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எடுத்துக்கலன்னா அப்புறம் அது ஏதான விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஓகே.